वेलकम टू एम मैक्स टेंथ स्टैंडर्ड मैक्स पायर्ची उन्नु पुले रंडिले नाला सम पाक परां वांगे यदु कोड़का पट्टा उरवुगल उवन रहियूं अम्बु कुरी पड़ं वराय पड़ं पट्टियर मुरेयल कुरी केन कुरतर कांगे इपो अंदे नम्ब कुरतर कंदे सम्मक वंदे अम्बु कुरी पड़ं काटनों वराय पड़ं पड़नों पट्टियर मुरेयल हां काउटा काम केनों वांगे एपड़ीन पाकला अदा ये फर्स्ट सम वंदे एक्स कमा वाई बार एक्स इक्वल टू टू वाई एक्स इक्वल टू टू वाई இப்போ எக்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ ஒய் பிலாங்ஸ் டு ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம் வாங்க கொஸ்டின் எடுத்து திரும்ப எழுதிட்டாலும் சரி நான் டைரெக்டாக ஆன்சர் போடுறேன் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஆர் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஒய் இது கொடுக்கப்பட்ட உறவுகள்னு கொடுத்துருக்காங்க அதனால ஆர் உறவுகள் எழுதியிருக்கேன் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ டூ ஒய்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஒய் அப்போ அந்த எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஒய் தான் நம்ம போட போகிறோம் எக்ஸ் ஈக்குவல் டு டூ என்ன நான் எக்ஸில் என்ன இருக்குது டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒயில் என்ன இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்குது இப்போ ஒயில் ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கிறப்ப இப்போ எக்ஸ் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டூ எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க எக்ஸ் வந்து டூ அப்போ அந்த டூ அப்படியே இருக்கும் ஒய் வந்து என்ன எடுத்துக்கிறீங்க ஒன்னு எடுத்துக்கிறீங்க ஓகேவா ஒய் வந்து ஒன்று எடுத்துக்கிறீங்க இப்போ டூ ஈக்குவல் டு இங்கே ஆன்சர் என்ன வரும் டூ ஓகேவா இப்போ அடுத்தது என்ன எடுத்துக்கிறீங்கன்னா உறவு வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அடுத்து நான் என்ன எடுத்துக்கிறோம் ஃபோர் எடுத்துக்க போகிறேன் ஃபோர் எடுத்துக்கிட்டு இப்போ ஃபோர் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து இது என்ன எடுத்துக்க போகிறீங்க ஈக்குவல் டு டூ வரவு ஒரே மாதிரி வரணும் இந்த ஃபோரில் வரும் இப்போ அந்த டூ இங்கேயே இருக்குது எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் எடுத்துக்கிட்டேன் டூ இங்கே இருக்க ஒய் என்னவா எடுத்துக்கிறீங்க ஒய் வந்து இந்த டூ எடுத்துக்கிறேன் ஒய் வந்து இந்த டூ எடுத்துக்கணும்னு வச்சுக்கோ அந்த ஒன் டூ த்ரீ வர மாதிரி இப்போ ஃபோர் ஃபோர் ஈக்குவல் டு என்ன வந்துட்டு ஃபோர் இப்போ பாருங்கள் அந்த உறவு வந்து ஒரே மாதிரி உள்ளதாக தேடி எடுத்துக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து அம்புக்குறி படம் காட்ட போகிறோம் அம்புக்குறி படம் அம்புக்குறி படம் காட்டுறப்ப இந்த அம்புக்குறி படத்துக்கு என்ன செய்வோம் நம்ம இந்த மாதிரி போடுவோம் எக்ஸில் உள்ளது என்ன டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒயில் உள்ளது என்ன ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ வந்து அம்புக்குறி படம் பாருங்களேன் இந்த டூவுக்கு நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிட்டோம் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அந்த ஒன்றை தான் அந்த அம்புக்குறிக்கு காட்டணும் இந்த ஃபோருக்கு நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க டூ எடுத்துக்கிட்டீங்க இப்போ புரியுதா உங்களுக்கு இந்த அம்புக்குறி படம் போடுறது அப்படின்னு புரியுதா பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஒய்க்கு பதிலாக இப்போ ஒய்லேருந்து ஒன்று எடுத்துக்கிட்டோம் எக்ஸ் வந்து டூ எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி எக்ஸ் வந்து ஃபோர் எடுத்துக்கிட்டோம் இங்கே வந்து ஒய் வந்து டூ எடுத்துக்கிட்டோம் இப்போ பாருங்களேன் ஆன்சர் எல்லாமே இது வந்து இதாக சேமாக வருது அப்போ அம்புக்குறி படம் குறிக்கிறதும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் டூக்கு ஒன்று ஃபோருக்கு டூ வந்துடுச்சு அடுத்தது வரைபடம் போடுவோம் வாங்க பாருங்களேன் நான் வரைபடம் போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அதாவது எக்ஸ் அச்சு இது வந்து ஒய் அச்சு இப்போ வந்து கிராஃபில் இருந்தால் நம்ம நார்மலாக இந்த மாதிரியே போட்டுக்கலாம் கிராஃபில் தான் போடணும் இல்லை இப்போ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இங்கேயே என்ன பண்ணுறோம் அதே அளவில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு எடுத்துக்கிறோம் இது எக்ஸ் டேஷ் இது வந்து எக்ஸு இதெல்லாம் குறிச்சிக்கோங்க இதெல்லாம் குறிச்சிக்கிட்டு இப்போ என்ன நம்ம வந்து அம்புக்குறி படத்தில் வந்து காமிச்சோம் டூ கமா ஒன்று எடுத்தோம் இந்த டூ கமா ஒன்று எங்கே இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ் ஆக்சஸில் எடுப்போம் டூ ஒன் வந்து ஒய் ஆக்ஸ் அப்போ டூ கமா ஒன் அப்போ வந்து எதுக்கு நேராக வரும் இது இதுக்கு நேராக வரும் டூ கமா ஒன் ஓகேவா அடுத்தது ஃபோர் கமா டூ போட்டோம்ல இப்போ இந்த ஃபோர் இங்கே இருக்குது டூ எங்கே இருக்குது இந்த இருக்குது பாருங்கள் இந்த இருக்கா டூ அப்போது வந்து ஃபோர் கமா டூ குறிச்சிச்சு அதாங்க வரைபடம் இருந்துச்சா அடுத்தது வந்து பட்டியல் முறை போடுவாங்க பட்டியல் முறை பட்டியல் முறைனா என்ன பட்டியல் முறைனா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கல்ல இப்போ டூ கமா ஒன் ஆன்சர் கிடச்சில ஃபோர் கமா டூ அதுதான் டூ கமா ஒன் எடுத்தோம் இன்னொன்று என்ன எடுத்தோம் ஃபோர் கமா டூ எடுத்தோம் இதுதான் பட்டியல் முறை ஓகே புரிஞ்சுச்சா அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம் வாங்க செகண்ட் ஆப்ஷன் என்ன அது செம்ம எழுதிப்போம் ஏன்னா அந்த பேஜில் இருக்கிறதுனால எக்ஸ் கமா ஒய் பார் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ கமா எக்ஸ் கமா ஒய் ஆகியவை இயல் எண்கள் என்னது இயல் எண்கள் கொடுத்து இந்த சைடு ஸ்மாலர் தென் இந்த சைடு ஆரோ மார்க் ஸ்மாலர் வருதுற மாதிரி டென்னு கொடுத்து கொடுத்துருக்குறாங்க இப்போ இது எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க பாருங்களேன் இயல் எண்கள் அதாவது இயல் எண்கள் எதுலேருந்து ஆரம்பிக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ இந்த சைடும் இந்த குறுகலான வாய் கொடுத்துருக்காங்கல்ல இந்த சைடு ஸ்மாலர் தென் கொடுத்துருக்காங்கல்ல அப்போ அந்த எக்ஸ் ஈக்குவல் என்ன எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன்னு எடுத்துக்கணும் ஓகேவா அதே மாதிரி ஒய்யும் என்ன எடுத்துக்கணும்னா நைனுக்குள்ளே தான் நான் இப்போ டென்னுக்குள்ளே தான் எடுத்துக்கணும் அப்போ நைன் வரைக்கும் எடுத்தால் போதும் ஒருவேளை இங்கே கோடு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டென்னை என்ன பண்ணணும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கணும் ஒன் டூ த்ரீ
4, 5, 6, 7, 8, 9. ओके वा पुंजचा उंगलुक्कु इप्पो इंद इदु x plus 3 இந்த உறவுக்கு போய் எடுத்து எழுதிக்கிறீங்களா ஆர் கொல்ட்டு ஒய் கொல்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு கொடுத்துட்டாங்க ஒய் கொல்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க இப்போ என்ன பண்ணணும் இப்போ டேரெக்டாக நம்ம ஆன்சர் போடுவோம் இந்த ஒய் இருக்குல்ல இந்த ஒய்யுமே வந்து இந்த ஒன்று எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எக்ஸுமே என்ன ஒன்று ஒன் ப்ளஸ் த்ரீ என்ன வந்துச்சு உங்களுக்கு ஃபோர் வந்துச்சு அப்போ ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோர் இப்போ டேரெக்டாக ஆன்சர் எழுதிங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ ஆர் கொல்ட்டு இப்போ ஒன்றா இருந்ததுன்னா என்ன வரும் 1, 4 2 போட்டோம்னா என்ன வரும் 2, 5 ஆன்சர் என்ன கிடச்சிரும் 5 கிடச்சிடும் இதிலே கூட்டிக்கோங்க இப்போ 3 எடுக்கிறோம்னு வச்சுங்க 3 + 3 என்ன வரும் 6 வரும் அப்போ 3, 6 ஓகேவா அதே மாதிரி 4, 7 4 + 3, 7 அப்போ 4, 7 அடுத்தது பாருங்களா 5 எடுக்கிறோம்னு வச்சுங்க 5 + 3, 8 5, 8 6 எடுத்தோம்னா 6 + 3, 9 அப்போ 6, 9 இதை வந்து இப்போ தனியாக நீங்கள் எடுத்து போனசம் போட்ட மாதிரி கூட இந்த இப்போ இது பண்ணி போட்டுக்கலாம் நம்ம அந்த மாதிரி நம்ம போட்டு போடலாம் அப்போ 6, 9 இவ்வளோது இந்த ஆரோட உறவு கிடச்சிருச்சு இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அம்புக்குறி படம் போடணும் அவங்க அம்புக்குறி படம் எப்படி போடுறதுன்னு பார்க்கணும் அம்புக்குறி படம் இருக்குல்ல இந்த அம்புக்குறி படம் என்ன ஏ எக்ஸும் ஒய்யும் என்ன எடுத்துக்கிட்டோம் என் ரெண்டுமே 9 வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஒன்றுக்கு என்ன கிடச்சோம் கண்டுபிடிச்சிருக்கோம் 4 ஒன்று எடுத்துக்கிட்டப்ப இது என்ன எடுத்துக்கிட்டோம் 4 எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி 2க்கு என்ன பண்ணோம் 5 2க்கு 5வா 3க்கு என்ன பண்ணீங்க 6 3க்கு 6 4க்கு என்ன 7 5க்கு 8 6க்கு என்ன 9 ஓகேவா இப்போ உங்களுக்கு புரிஞ்சு அம்புக்குறி படம் போடுறது எப்படின்ட்டு இதில் ஒன்று என்ன பண்ணுவோம் இந்த ஆரம் மார்க்கு எடுத்து இப்படி எழுதி போட்டுக்க முடியாது அதே மாதிரி பி வரைபடம் இருக்குல்ல இந்த பி வரைபடம் பார்ப்போம் வாங்க இதுக்கே வச்சு என்ன பண்ணணும் இந்த வரைபடம் பார்ப்போம் வரைபடம் என்ன பண்ணுவோம் இப்போ கிராஃப் போட்டுக்கோங்க நைன் வரைக்கும் நம்பர் இருக்குது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஓகேவா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இப்போ கிராஃப் பாருங்களேன் 1, 4 1, 4 எங்கே இருக்குது இந்த இருக்குது ஓகேவா 1, 4 அடுத்தது பாருங்களேன் 2, 5 இருக்குது 2, 5 எங்கே இருக்குது இந்த இருக்கு 2, 5 அடுத்தது 3, 6 இருக்குது 3, 6 இந்த இடத்துல இருக்குது 3, 6 அடுத்தது 4, 7 இருக்குது 4, 7 எங்கே குறிக்கணும் இந்த இருக்கு பாருங்கள் 4, 7 4, 7 அடுத்தது 5, என்ன இருக்குது 8 இருக்குது 5, 8 இங்கே வரும் இந்த பாருங்கள் இந்த இருக்குல்ல இந்த இடத்துல 5, 8 வரும் 5, 8 நீங்கள் இந்த கிராஃப் அட்ஜஸ்ட் பண்ணி குறிச்சிக்கோங்க இப்போ 6, 9 6, 9 எங்கே வருது இந்த இதுக்கு நேராக 6, 9 வருது ஓகேவா 6, 9 இப்போ கிராஃப் போடுறது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அடுத்தது வந்து பட்டியல் முறை பார்ப்போம் வாங்க இந்த பட்டியல் முறை என்ன போன சமக்கு எழுதின மாதிரி 1, 4 2, 5 நம்ம முன்னாடி அதை எழுதிக்கிட்டோம் எடுத்து எழுதுகிறப்பவே 3, 6 4, 7 5, 8 6, 9 ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்ப்போம்